எல்லோருக்கும் வணக்கம். நான் இப்போ சொல்ல போகிற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, முகத்திற்கு அழகு சேர்க்கும் ஆப்பிள் ஃபேஸ் மாஸ்க் தான், சரிங்களா? ஆப்பிளை சாப்பிட்டா சுருக்கங்கள் உண்டாவதை தடுக்கலாம். ஏன்னாக்கா அதில் உள்ள ஆன்டி ஏஜிங் பொருள் உடலில் தோன்றும் வயதான சுருக்கங்களை போக்குமாமா. மேலும் இறந்த செல்களை நீக்கி பொலிவான தோற்றத்தை கொடுக்கும். அதிலும் இந்த பேஸ்ட்டை முகத்திற்கு தடவி 20 நிமிஷம் ஊற வச்சு கழுவுனோம்னாக்கா முகம் பளிச்சுன்னு இருக்கும். மேலும் இது ஒரு சிறந்த கிளென்சர், சரிங்களா? இந்த பழத்தில் உள்ள அமிலத்தன்மை முகத்தில் இருக்கும் தேவைக்கு அதிகமான எண்ணெய் பசையை நீக்கும். அத்தகைய ஆப்பிள் கிளென்சரை செய்ய முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னாக்கா, 1 டீஸ்பூன் ஆப்பிள் ஜூஸு, 2 டீஸ்பூன் பால் மற்றும் 1 டேபிள்ஸ்பூன் தேனை கலந்து முகத்தில் தடவி 3 இல்லைன்னா 4 நிமிஷம் ஊற வச்சிடணும். அதுக்கடுத்ததா லைட் வார்ம் வாட்டரில் ஃபேஸை வாஷ் பண்ணிடணும். இப்படி நம்ம செஞ்சோனாக்கா கொஞ்ச நாள் இப்படியே ரெகுலராக கண்டினியூஸாக செஞ்சுட்டு வரும்போது ஃபேஸ் அவ்வளோ ஷைனிங்காகவும் சூப்பராகவும் இருக்கும். ஆப்பிளை வைத்து மாஸ்க் செய்தால் அதை விட நன்றாக இருக்கும், சரிங்களா? ஏன்னாக்கா அப்போது ஆப்பிளில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் வைட்டமின் ஏ, பி மற்றும் சி நேரடியாக உடலில் செல்லும். அந்த மாஸ்க் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் ஆப்பிள் பேஸ்டோட 1 டேபிள்ஸ்பூன் ஓட்ஸ் மீல் மற்றும் 1 டேபிள்ஸ்பூன் தேன் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கணும். முகம் மற்றும் கழுத்தில் தடவி 25-30 நிமிஷம் ஊற வச்சு கழுவணும். இப்படி செஞ்சோம்னாக்கா முகம் அழகாக புத்துணர்ச்சியோடு இருக்கும். ஆப்பிளானது பிம்பிள் மற்றும் முகத்தில் இருக்கும் கொப்பளங்கள், புண் போன்றவற்றை நீக்கும். அதற்கு அதனை மாஸ்க் போல் செய்யணும். அதற்கு ஆப்பிள் துண்டுகளை மாஸ்க் பேக் போல் செய்து முகத்தில் தேய்க்கணும். இல்லைனாக்கா 1 டேபிள்ஸ்பூன் ஆப்பிள் பேஸ்டோட 1 டேபிள்ஸ்பூன் உருளைக்கிழங்கு பேஸ்ட்டு சேர்த்து முகத்தில் தடவணும். பிறகு 10 இல்லைன்னா 15 நிமிடங்கள் கழித்து கழுவணும்னாக்கா முகமானது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். முக்கியமாக ஆப்பிள் ஒரு சிறந்த சன்ஸ்கிரீன் பொருள். இது சூரியனிடமிருந்து வரும் புற ஊதா கதிர்களால் சருமத்திற்கு ஏற்படும் பாதிப்பை தடுக்குமாமா. அதுக்கு தினமும் குளிக்கும் முன்னாடி ஆப்பிள் சாறை முகத்தில் தடவி 15 நிமிஷம் ஊற வச்சு பிறகு குளிக்கணும். இவ்வாறெல்லாம் செஞ்சால் முகமானது பளிச்சுன்னு இருப்பதோடு பொலிவாகவும் இருக்கும். ஓகேங்களா? இந்த மெசேஜ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.